நாச்சியார் படம் தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர்களுடைய மிகுந்த வரவேற்பை பெற்ற படம்னே சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் என்ற நடிகனுக்கு நடிக்க தெரியுங்கிற ஒரு நிரூபித்த படம்னே சொல்லலாம். ஒரு மிரட்டலான போலீஸ் நடிப்பில் ஜோதிகா மிரட்டியிருந்தாங்க. புது பொண்ணோட இவனாகவும் ஒரு சிறந்த நடிப்பை கொடுத்துருந்தாங்க. ஒரு டீசெண்டான படம்னே சொல்லலாம். மற்ற பாலா படம் மாதிரி ரொம்ப வக்கரமாக உக்கரமாகவும் இந்த படம் இருக்காது. உடனே டீசெண்டான படம் ஒரு டீசெண்டான வெற்றியை தமிழில் கொடுத்துச்சு. இந்த படத்தை டப் பண்ணி வெளியிடலாம் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வேண்டாம், இதை வந்து தெலுங்கில் பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணலான்னு பாலா முடிவு பண்ணியிருக்காராம். இதுக்காக அனுஷ்கா கிட்டே பேசியிருக்காரு. ஆனால் அனுஷ்கா வந்து ஒத்துக்கலை. அதனால் தெலுங்கில் ஒரு முக்கியமான நடிகைகளை பார்த்துட்ருக்காராம். கூடிய விரைவில் இந்த நாச்சியார் படம் தெலுங்கில் ரீமேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த படத்தை வந்து பாலாவே டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. பாலா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா விக்ரம் மகன் துருவை வச்சு தெலுங்கில் இட்டான அர்ஜுன் ரெட்டி படத்தை தமிழில் ரீமேக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் முடித்தவொடனே நாச்சியார் படத்தை தெலுங்கில் ரீமேக் பண்ணுவாராம் பாலா. இது மாதிரியான கோலிவுட் விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பைசி மிச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.